ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹட்டா. ஹட்டா வந்து நிறைய வந்து அட்ராக்ஷன் உள் வச்சுருக்கு. அல்வாரி பார்க், ஹில் பார்க், ஸ்வான் பார்க், இதில் வந்து வாட்டர் ஃபாலும் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய குழந்தைங்க விளாடுற மாதிரி நிறைய இருக்குது. ஹட்டா ஹனி இங்கே பீஸை வச்சு ஹனி எடுக்கிறாங்க. ஹட்டா ஹெரிட்டேஜ் வில்லேஜ், இது மாதிரி ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் இருக்குது. பார்பிக்யூ செட்டிங்ஸ் இருக்குது. நான் சொன்ன ஹில் பார்க், இதுதான் ஹில் பார்க். அப்புறம் வந்து ராக் பூல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹட்டா டேம். ரிவர் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கு மலைக்கு நடுவில் வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான வியூ, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப வந்து க்ரௌடடாக இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்தாலும் க்ரௌடே இல்லை, அதுவும் கொரோனா வைரஸ். மார்னிங் 4 AM எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பணும். லன்ச் ரெடி பண்ணலை, ஏன்னா வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்து ரிட்டர்ன் வந்துடணும். ஏன்னா வெயில் காலம் 50 டிகிரி வரைக்கும் போகும், பசங்க வெயில் தாங்க மாட்டாங்க. எப்போயும் எழுந்திரிச்சோன்னா பசங்க அழுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அழுகலை, ஏன்னா வந்து அம்மா மாதிரி ஒரே ஊர் சுற்றணும்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 4 AM வந்து எழுந்திரிச்சு 5 AM வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. வெயில் கூட வரல, டிராஃபிக் இல்லை, சூப்பரான கிளைமேட்டு. FM கிளம்பியாச்சு. இந்த ரோடில் டிராஃபிக்கும் இல்லை, ஏர்லி மார்னிங் நல்லா டிராஃபிக்கும் இல்லை. இங்கே துபாயில் வந்து சிக்னல்ஸ் அதிகம், மார்னிங் போகிறனால சிக்னல்ஸும் வந்து அவ்வளோவா வந்து விழுகலை, எல்லாம் க்ரீனில் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்மூத்தாக போச்சு. பசங்க அழுகாதனால ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரிப் வந்து இருந்துச்சு. சாங்கோட எப்பயுமே மேப் யூஸ் பண்ணுறவர் மேப்பும் யூஸ் பண்ணல, ஏன்னா போகிற வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து மேப்பும் யூஸ் பண்ணாமல் போனோம். போகிற வரையில் ஏர் செக் பண்ணிக்கிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்று ஏர் செக் பண்ணோம். பெட்ரோல் ஏற்கனவே இருக்குது, குழந்தைங்க இன்னும் தூக்கம் கலையில். ஒருத்த வந்து பரண்டு பரண்டு படுத்தேன், ஒருத்த வந்து கண்ணை கண்ணை கசக்கிட்டு இருந்தான். பட் அழுகலை, ஓகே. அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் இது மட்டும் தான் எடுத்தோம், எங்கேயும் ஸ்நாக்ஸ் வெளியே வாங்கலை. ஒரு ஹைவே வந்தாச்சு. இது ஃபுஜேரா கொர்ஃபகான் அன்றைக்கி போனோம்ல, கல்பா ரூட், எல்லாம் ஒரே ரூட்டு தான். சர்டின் ரூட் வரைக்கும், சர்டின் ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிரும். ஸோ அந்த ரூட் தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி வந்து வீக் டேஸில் போகிறதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகிறது நல்லது. ஒரு 7 AM மேலே தான் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். இப்போயே மைல் டிராஃபிக் வந்துருச்சு, பட் ஓகே, வியூலாம் சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொர்ஃபகான், ஃபுஜேரா எல்லாம் போகிற ரூட்டை தான் அது. எல்லாம் வந்து ஒரே வழியில் போயிட்டு அப்புறம் வந்து போகிற டைரெக்ஷன் ஹட்டா எல்லாம் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிரிஞ்சிச்சு. நாங்கள் போகிற வழியில் சன்ரைசஸ் ஆக போகுது, ஆனால் இன்னும் ஆகலை. நாங்கள் அந்த அவுட்டோர் வந்தாச்சு, டெசர்ட் அண்டு ஹில் ரேஞ்ச் வந்தாச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு, ஏன்னா அந்த சூரிய கதிர் வந்து அந்த மலை மேலே படும்போது ஒரு மாதிரி வந்து பனி படர்ந்த அந்த ஒரு ஜுவாலை காட்டும், சூப்பராக இருந்துச்சு. இங்கே துபாயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை தான் நிறைய, நம்ம ஊர் மாதிரி க்ரீனிஷாக இருக்காது. ஆனால் ஒரு ஒரு மழையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து சாண்ட் மட்டும் இருக்கும், அது மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி மழை கீழே வந்து அவங்க மலையோட அந்த கல்கள்லாம் விழுகாமல் ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சூரியன் உதிச்சிட்டாரு. இந்த ட்ரிப் ரொம்ப பேசலை, நாங்கள் நல்லா பாட்டு கேட்டுட்டு தான் வந்தோம். ஏன்னா காலை வேலை இல்லையா, அதனால் மழை இதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு வந்தோம். பசங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க. பட் ஆனால் அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு சொல்லப்போனால். ஏன்னா கொரோனா குவாரண்டைனில் இருந்துட்டு இப்படி வெளியே வர்றது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மீட் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கவங்க வந்து இது மாதிரி வந்து உங்களோட ஃபேமிலியோட நல்ல பிளேஸை செலக்ட் பண்ணி கரெக்டான டைம் செலக்ட் பண்ணி போகலாம். ஹட்டாக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நுழைஞ்சும் போதே பசுமை நல்லா பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. அந்த டேம் யூஸ் பண்ணி வந்து நிறைய கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா ஒரு ஒரு போக 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 வந்து பாருங்கள், ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து சுற்றி மாமரம், அது மாதிரி நிறைய தோப்புகள் நிறைய இருக்குது தனித்தனியாக. அதுக்குள்ளே பம்ப் செட் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு இடத்துல நின்று மா இலை படித்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பம்ப் செட் வச்சு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் அந்த நம்ம ஊர் ஞாபகம் வந்துச்சு. நம் பம்ப் செட்டில் குளிச்செல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஊர் ஞாபகம் வந்துச்சு. இங்கே அலோ பண்ணுவாங்களாம் தெரியல. போகிற வழியில் நிறைய இடத்துல பார்பிக்யூ ஷெட் போட்டிருந்தாங்க டூரிஸ்ட். இப்போ டூரிஸ்ட் கம்மியாகிட்டாங்க, டூரிஸ்ட் இருக்கும்போதெலாம் அவங்க பார்பிக்யூ வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த அழகான பசும் புல்வெளிகள் அது மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சர் நல்லா யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டேமை. ஒரு டெசர்ட்டு ரேஞ்சில் இருக்க ஒரு இடத்த வந்து எப்படி மேன்மேடாக பசுமையாக மாற்றிருக்காங்கன்றதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இருக்கிற ரிசோர்ஸை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க அவங்க இல்லாததை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. துபாயினாவே என்ன சொல்லுவோன்னா பாலைவனம் சொல்லுவோம், ஆனால் இப்போ அப்படி தெரியல. ஏன்னா வந்து எங்கள் வீடை சுற்றிலாம் ஃபுல்லாக வந்து என்னால் மரங்களாக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் மரங்களை வெட்டுறோம், ஆனால் இங்கே மரங்களை வளர்க்குறாங்க. செயற்கையாகவே வந்து தண்ணி ஊற்றி கடல் தண்ணியை வந்து மாற்றி இது தண்ணியை ரெடி பண்ணுறாங்க. நம்ம இருக்கிற இதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக தோப்பு தான். உள்ளே வந்தாச்சு. நாங்கள் போன வாட்டி வரும்போது சம் நிறைய பேர் இருந்தனால வந்து எங்களை மலை மேலே ஏற விடலை. கார் வந்து மலைக்கு போகல, நாங்கள் கீழேருந்தே ஏறினோம். பார்க்க வந்து ஹைட்டு கம்மியாக தெரியும், ஆனால் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஏறினோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே நடந்துட்டுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளோட கார்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. நாங்கள் மேலே போகிறோம், ஏன்னா எங்கள் குழந்தைங்க வயசுன்னு அங்கே இருக்கனால அவங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரை மேலே ஏற்றுறோம். சிக்ஸ் தேர்ட்டி கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகும்போது 1.5 hour ட்ராவல், 120 kilometers. மேலே ஏறியாச்சு. எங்களை ட்ராப் பண்ணிட்டு அவர் காரை கொண்டு போய் கீழே போடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு காரை கீழே கொண்டாங்க. ஏன்னா மே நோ பார்க்கிங் போட்டாங்க, ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அலோடு. அழகான நல்லா சூரியன் படும்போது மழை அழகாக இருந்துச்சு. அந்த காரை ட்ராப் பண்ணியாச்சு, பார்க் பண்ணியாச்சு அந்த இடத்துல. அந்த ஆஃப் அன் அவர் வந்து நாங்கள் நல்லா விளாட்றதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த செல்லில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டோம், பட் வந்து ஏன்னா போட்டிங் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் போட்டிங் இருக்கான்னு கேட்டுக்கிட்டோம். அவங்க அப்பா வந்தோடனே ரெண்டு பேரும் ஓடுறாங்க. பசங்க ஓடி ஆடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. 6:30 to 7 AM முடிஞ்சோடனே போட்டிங் 7 AM ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் போட் சூஸ் பண்ணோம், ஏன்னா வந்து நாலு பேர், நாலு பேரே இவங்க ரெண்டு குழந்தைங்க இருந்ததுனால நாங்கள் சேஃபாக ஒரு போட் ரவுண்ட் போட்ஸு இது பண்ணோம். நல்லா ப்ரிகாஷன்ஸும் இருந்துச்சு. சானிடைசிங் டனல் இருந்துச்சு, அந்த டனல் வழியாக போய் உங்களை வந்து சானிடைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க, அதுவும் சானிடைஸ் பண்ணி நீட்டாக கொடுத்தாங்க. இது வந்து செல்ஃப் போட்டு, நம்ம செல்ஃப் ரைடிங், அதனால் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும் செல்ஃப் ரைடிங். ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து போட்டிங் போயாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல தண்ணி, மழை. 1 hour கொடுத்தாங்க. நல்ல போட் ஸ்ட்ரக்கர் ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ஸும் கிடச்சிச்சு. ஒரு ஃபுல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 hour to 45 minutes ஆகும். நாங்கள் ஃபுல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு அந்த டைமும் ஒரு 1.5 hour வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து போட்டை நிறுத்திட்டு கொஞ்சம் பாட்டு கேட்டோம். மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு ஒரு ஃபேவரட் சாங் வந்து நாங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டோம். போட்டை நிறுத்தியாச்சு. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் நிறுத்தணும். அந்த இடத்துல வெயில் வந்துருச்சு, அதனால் இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிறுத்தி பாட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டு வந்து ப்ளே பண்ணி அதை மயிலை ஒரு 1.5 hour என்ன 6 songs வருமோ அதான் கேட்டுட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டு எங்களை சுற்றி 3 lifeguards இருந்தாங்க. சப்போஸ் ஏதாவது ஸ்டக் ஆகிட்டோன்னா அவங்க வந்து இழுத்து விட்டுறதுக்கு அங்கே இருந்தாங்க. இதான் அந்த ஹேண்டில், நம்ம லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக்வேர்ட் போடுறதுக்கு. அந்த தூரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கு டேம்குள்ளே. ரோட் அவங்களுக்கு ரோட் வழி இல்லைனால வந்து போட் வழியாக ரெண்டு சிமெண்ட்டு இது பண்ணாலும் அந்த லாரி வந்து ரெண்டு லாரி அதில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போய் அங்கே இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த திருப்பி ரிட்டர்ன் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, ஆனால் ஸ்டக் ஆகிடுச்சு போட்டு. ஸோ ஸ்டக்கான போட்டை எடுத்து விட்றதுக்காக ஒருத்தர் லைஃப் கார்டு வராங்க. வாத்து, மீன், பறவைகள், இந்த ஃபுல் லேக்கே எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதனால் வந்து ரைட் டைம் சூஸ் பண்ணி போங்க. இந்த டைம் நல்லா ரைட் டைம், ஏர்லி மார்னிங் கிளம்பி போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு கரெக்டாக 1 hour முடிஞ்சதுக்கப்புறம், லாஸ்ட் டைம் எடுத்த ட்ரிப்ஸ் இதெல்லாம், அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ட்ரிப் முடிஞ்சோடனே போன வாட்டி மாதிரியே அல்வாரியில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக 12 o'clock ரீச் ஆகிட்டோம். இது போன வாட்டி எடுத்த மெமரிஸ், ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதே மாதிரி நீங்களும் நல்லா ட்ரிப் வந்து பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.